கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆதி முதல் அந்த வரை இருக்கிற வரலாறை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் கடந்த வாரத்தில் கிருபையின் காலத்தை குறித்து, அந்த கிருபை காலத்தின் முடிவு, அது மறுரூப நாள், அதற்கு பின்பாக அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக அங்கே அந்தி கிறிஸ்து அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். ஸோ எடுத்துக்கொள்ளப்படுகிற, மறுரூபமாகுகிற ஒரு அனுபவத்தை குறித்து, அந்த நிகழ்ச்சியை குறித்து நாம் போன வாரத்தில் கிருபையின் காலத்தின் முடிவாக அது அந்த நிகழ்ச்சி காணப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த கிருபையின் காலத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து அவர் மத்திய ஆகாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மேகங்களின் மேலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள், அதுவே கிருபையின் காலத்தின் மகா உன்னதமான ஒரு நாளாய் காணப்படுகிறது. கிருபையின் காலத்தில் வாழ்ந்தும் இந்த மகா உன்னதமான ஒரு நிலைமையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், நாம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அந்தி கிறிஸ்துவை காணுகிறவர்களாய் காணப்படக்கூடும். நாம் இந்த பூமியிலே ஜீவனோடு இருப்போமானால் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நடக்க இருக்கிற அந்த உபத்திரவங்கள், மகா உபத்திரவங்கள் நிறைந்த காலத்தை நாம் பார்க்கிறவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாம் கிருபையின் காலத்தில் மறித்தவர்களாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கிடைக்கிற மகா பெரிய மேன்மையின் அனுபவம் என்னவென்றால், இருக்கிறதுல மிக மிக அருமையான மேன்மை மேகங்களிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவமே. எனவேதான் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் வருகை நாள் அல்லது அந்த மறுரூபமாகுகிற நாளை வாஞ்சியோடு எதிர்பார்த்து அதற்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். நாம் அந்த நாட்களுக்கு பின்பாக அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்தி கிறிஸ்துவின் நாட்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் வேதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை, முக்கியமான விளக்குகிற பகுதிகளாக அல்லது கீ வெர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிற, புரிந்து கொள்ளப்படுகிற, புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாய் திகழ்கிற வேத பகுதிகள் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் குறைந்தபட்சம் நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு மூன்று பகுதிகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கிறது. முதல் பகுதி தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். அதில் நேபுகாத்நேச்சார் கண்ட ஒரு சொப்பனம், அதற்கு தானியேல் கொடுத்த அதற்கு விளக்கம் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அது தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல தானியேலின் புஸ்தகத்தில் அநேக காரியங்கள், அநேக வரலாற்று காரியங்களை குறித்து தானியேல் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பிட்ட பகுதியாக தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நியமிக்கப்பட்ட 70 வாரங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு வருகிற காலங்களை குறித்து, தானியேலின் நாளிலே வரப்போகிற காரியங்களை குறித்து தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டதை நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் நமக்கு மிகவும் மிகவும் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். தானியேல் 2வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும், மத்தேயு 24வது அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அவர் விளக்கி சொன்ன கர்த்தருடைய நாள் அல்லது இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு இறங்கி வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களையும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்தில் அங்கே சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அங்கே 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன
எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதிகள் நமக்கு அடிப்படையாய் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையான ஒரு பகுதிகளாய் இவைகள் காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு நன்மையாயிருக்கும். முதலாவதாக தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் பார்த்தார், ஒரு பெரிய சிலை. அந்த சிலைக்கு 5 பகுதிகளாக அதனுடைய உருவம் பிரிக்கப்பட்டிருந்தது. தலைப்பகுதி தங்கத்தினால் ஆனது என்று சொல்லியும் கால் பகுதி வரைக்கும் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை மகா பெரியதாக பயங்கரமானதாக காணப்பட்டது. அந்த சிலை நின்று கொண்டிருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சொப்பனத்தில் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த சிலையினுடைய பாதத்திலே மோதினது. வானத்திலிருந்து புரண்டு வந்த அந்த கல் அது அந்த சிலையினுடைய பாத பகுதியிலே மோதினது. மோதின பொழுது அந்த சிலை அது சுக்கு நூறாக நொறுங்கி அது பதரை போல பறந்து போயிற்று. அந்த வானத்திலிருந்து விழுந்த கல்லோ அது வளர்ந்து பெரிய பர்வதமாய் மாறி பூமி முழுவதும் நிரப்பிற்று என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த சிலை என்பது ஒரு 5 ராஜ்யங்களை குறித்த காரியமாய் காணப்படுகிறது. ஒரு 5 ராஜ்யங்களை தேவன் ஏற்கனவே நியமித்து விட்டார். எப்பொழுது? நேபுகாத்நேச்சார் காலத்தில். நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்வி, இனிமேல் வருகிற காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே, அவருடைய மனதிலே, அவருடைய அவருக்கு கேள்விகள் உண்டாயிற்று. அந்த கேள்விக்கு பதிலாக அங்கே தேவன் அவருக்கு ஒரு சிலையை காண்பித்தார். அந்த சிலையில 5 பகுதிகள். இந்த 5 பகுதிகள் நியமிக்கப்பட்ட பகுதிகள். இந்த உலகத்தில் மொத்தம் 5 ராஜ்யங்கள் தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை, அநேக ராஜ்யங்கள் வந்தது போனது. ஆனால் தேவன் இந்த 5 ராஜ்யங்கள் நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி நியமித்தார். மற்றவைகள் இடையில் வரும் போகும், அது எத்தனையோ நடந்திருக்கலாம். ஆனால் 5 ராஜ்யங்களை அவர் நியமித்து வைத்தார். அதில் முதல் ராஜ்யம் அது நேபுகாத்நேச்சார். அது அந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ராஜ்யம், வெள்ளியை போல ஒரு ராஜ்யம். அது அவர் அந்த சிலையில் மார்பு பகுதியும் கைகளும் வெள்ளியினாலே செய்யப்பட்டு இருந்தது. அது மேதிய பெர்சிய ராஜ்யம். அதில் 2 கைகள் இருந்தபடினால அது 2 ராஜ்யங்கள் என்று சொல்லி அதை சொல்லுவது உண்டு. எனவே ஆனாலும் வேதத்திலேயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது மேதிய பெர்சிய ராஜ்யம். 2 ராஜ்யங்கள் சேர்ந்து ஒரே ராஜ்யமாய் காணப்பட்டது. அது வெள்ளிக்கு ஒப்பிட்டு, முதல்ல தங்கத்துக்கு ஒப்பிட்டு, 2வது வெள்ளிக்கு ஒப்பிட்டு ஒப்பிடக்கூடிய ஒரு ராஜ்யம். 3வது கிரேக்க ராஜ்யம், அது வெண்கலத்திற்கு ஒப்பிடப்பட்ட ஒரு ராஜ்யம். அதற்கு பின்பாக ரோமர் ராஜ்யம். ரோமர் ராஜ்யமும் 2ஆக பிரிந்தது. மேற்கு ராஜ்யம், கிழக்கு ராஜ்யம் என்று சொல்லி 2ஆய் பிரிந்தது. அதுபோல 2 கால்களாக அந்த இரும்பினாலே செய்யப்பட்ட அந்த பகுதி, அந்த சிலையின் பகுதி இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. கடைசியாக ரோமர் ராஜ்யம் அது இன்னும் பலவீனப்பட்ட ஒரு ராஜ்யமாய், இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு அமைப்பாக அதனுடைய பாதங்களும் விரல்களும் காணப்பட்டது. அது இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ராஜ்யம் என்று சொல்லி அந்த ராஜ்யம் இப்படி 5 பகுதிகளாக அந்த ராஜ்யம் நடக்கும். அந்த 5வது ராஜ்யம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கையால் பெயர்க்கப்படாத கல் வானத்திலிருந்து விழுந்தது போல் வந்து நொறுக்கினது போல, அந்த சிலையை நொறுக்கி போட்டது போல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியினுடைய ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி அவர் பூமியை முழுவதுமாய் ஆளுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைதான் அங்கே தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் அங்கே தானியேல் அவர்களுக்கு ராஜாவுக்கு விளக்கி சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த கடைசி பாதங்களில் இருக்கிற ராஜ்யங்களுக்கு நாட்களிலே, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார்.
அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. எனவே நாம் இந்த கடைசி பகுதியாக காணப்படுகிற இரும்பும் களிமண்ணுமாய் காணப்படுகிற அந்த ராஜ்யத்தின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்களை எல்லாம் அழித்து போட்டு அவர் ராஜ்யத்தை உண்டாக்கி அது கண்மலையை போல அசையாத ஒரு ராஜ்யமாய் வேறே ஜாதிக்கு விடப்படாத ஒரு ராஜ்யம், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் உரிய ராஜ்யம், அவர்கள்தான் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு ஆட்சியாய் ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்குவார் என்று சொல்லி அந்த வேத வசனங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த பூமியினுடைய ராஜ்யங்களில் கடைசி ராஜ்யத்தின் நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்று சொல்லி இது தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒருமுறை பூமிக்கு வந்தார், அது பூமியிலே பாடுபடும்படிக்காக வந்தார், ராஜாவாக வரவில்லை. அவர் ராஜாதான், ஆனால் இந்த பூமியிலே தான் ராஜாவாக இருந்து மற்ற எல்லாரும் தனக்கு கீழாக வைத்து ஆட்சி செய்வதற்காக வரவில்லை. அவர் பிசாசினுடைய வல்லமைகளை தோற்கடிக்கும், மரணத்தினாலே தோற்கடிக்கும்படிக்கு வந்தார். ஆனால் இனிமேல் வரப்போகிறதோ அவர் பூமியை எல்லா ராஜ்யங்களையும் அழித்து தானோ என்றென்றைக்கும் நிற்கும்படிக்காக அவர் வருவார். அது இதை தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதற்கு ஒப்பாக தானியேல் 7வது அதிகாரத்திலும் நாம் அந்த 4 ராஜ்யங்களையும் குறித்து அந்த 4வது ராஜ்யம்தான் 5வது ராஜ்யமாகவும் மாறியிருக்கிறது. இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு ராஜ்யம், பலவீனப்பட்ட ஒரு ராஜ்யம். எனவே அப்படிப்பட்ட காரியத்தையும் தானியேல் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இது தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிற அந்த உலக ராஜ்யங்களுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தானியேல் 9வது அதிகாரத்தில் 70 வாரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 70 வாரங்களும் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. தானியேல் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தானியேல் 9வது அதிகாரத்தில் தானியேல் எருசலேமுக்காக தேவனுடைய பிள்ளைகள் மீண்டுமா எருசலேமுக்கு சிறைப்பட்டதிலிருந்து திரும்பி போக வேண்டும் என்பதற்காக அவர் தேவனை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடி ஜெபித்த அந்த நேரத்தில் தேவன் எருசலேமினுடைய காலங்கள் எப்படி இனிமேல் இருக்கும், தேவன் எப்படி எருசலேமை திருப்புவார் என்று எல்லாம் சொல்லி அவனுக்கு விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் மிகவும் சுருக்கமாய் 70 வாரங்களை குறித்து அங்கே காபிரியேல் தூதனை வழியாக அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அங்கே தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா நாம் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்கள் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு எழுதி இப்படி தான் நடக்கும், மாற்றி நடக்காது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி குறிக்கப்பட்ட நாட்கள் 70 வாரங்கள். 70 வாரங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் பாருங்க, அந்த 70 வாரங்களில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என்னெல்லாம் நடக்கிறதுக்குன்னா அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் லைன் பை லைனாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதில் சொல்லியிருக்கு மீறுதலை தவிர்க்கிறதற்கும். மனுஷன் வந்து பாவம் செஞ்சு மீறிக்கிட்டே இருக்கிறான். அந்த மீறுதல் வந்து இனிமே இல்லாமல் மாறுறதுக்கு என்ன செய்யணும், அதுக்காக 2வது பாவங்களை தொலைக்கணும்.
பாவங்களை எப்படி தொலைக்கலாம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி நமக்காக அவர் மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு காரியம், பாவத்தை தொலைக்கிற ஒரு காரியம் ஏற்படுகிறது. பாவத்தை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். நித்திய நீதி அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் அந்த தானியேல் 2வது அதிகாரத்தில் பார்த்தது போல எல்லா ராஜ்யங்களையும் அழித்து இனிமேல் தேவன் இந்த பூமியிலே சமாதானமான ஒரு ஆட்சியை உண்டாக்கி வைக்கிற அந்த நித்திய நியாயத்தீர்ப்பு வருவதற்கும். அங்கே தொடர்ந்து நாம் அங்கே வாசிக்கிறோம், இப்படி மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும், அல்லது இஸ்ரவேல் மக்கள் மேலும், இஸ்ரவேல் நாட்டின் மேலும், இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற மக்கள் மேலும் 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டது. என்ன ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், நாங்கள் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் சொல்லி நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து ஜெபித்த நேரத்தில் அங்கே அவனுக்கு சொல்லப்பட்டது, அப்பா உன்னுடைய உங்கள் ஜனத்தினுடைய பாவத்தை எல்லாம் நீக்கி அவர்களை மீண்டுமா சரியான ஒரு ஜனமாக நிறுத்துறதுக்கு 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லிவிட்டு அந்த 70 வாரங்களை குறித்து மீண்டும் அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 25வது வசனத்தில் நம்ம எல்லாரும் தானியேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களிலே இப்படி ஆகும். இதில் சொல்லியிருக்கு, நீங்கள் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை பிறக்கிற நாள். இன்றைக்கு தானியேல் அந்த ஜபம் பண்ற நாளில் எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்தது. அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு ஒரு கட்டளை புறப்படும். அந்த கட்டளை புறப்பட்ட நாளில் இருந்து அங்கே சொல்லியிருக்க, திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். பாருங்கள், அந்த 70 வாரத்தில் முதல்ல ஒரு 7 வாரம், அப்புறம் ஒரு 62 வாரம். 7 வாரம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு 62 வாரம். இதெல்லாம் நியமிக்கப்பட்ட வாரங்கள். நியமிக்கப்படாத வாரங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் நியமிக்கப்பட்ட வாரங்கள் மொத்தம் 70. அதில் முதல்ல ஒரு 7 வாரம், அதுக்கப்புறம் 62 வாரம். அது எதுக்கப்புறம் அப்படின்னா, எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான ஒரு கட்டளை. எருசலேம் என்ற தேவனுடைய ஆலயம் அன்னைக்கு இடிக்கப்பட்டு கிடந்தது. தானியேல் அந்த ஜபம் பண்ணுற நாளில் அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படணும். அதை கட்டப்படுவதற்கு ஒரு கட்டளை புறப்படுகிற நாளில் இருந்து 7 + 62 வாரங்கள் ஆகும். இந்த வாரங்கள் எல்லாம் நாள் வாரங்கள் இல்லை, வருட வாரங்கள். 7 வருடம் சேர்ந்து ஒரு வருட வாரம், இன்னொரு 7 வருடம் சேர்ந்தால் இன்னொரு வருட வாரம். எனவே முதல்ல 7 வருட வாரங்கள், அதற்கு பின்பாக 62 வருட வாரங்கள், மொத்தம் 69 வருட வாரங்கள் முடிந்தது. மொத்தம் 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70 வாரங்களில் அது 7 62 நியமிக்கப்பட்ட அந்த 7 62 குறித்து நாம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். முதல்ல ஒரு 7 வாரம் இருக்குது, அந்த 7 வாரம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி, அதுக்கப்புறம் ஒரு 62 வாரம் இருக்குது. அந்த 62 வாரம் முடிஞ்சதுக்கு பின்பாக மேசியா சங்கரிக்கப்படுவார். அது மட்டும் இல்லை, ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுக்களின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அந்த 62 வாரத்திற்கு பின்பாக மேசியா சங்கரிக்கப்படுவார். மீண்டும் அந்த எருசலேம் அழிக்கப்படும். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், 27வது வசனத்தில் இன்னொரு 1 வாரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 1 வாரமளவும்
அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழியப்படுவார். அருவறுப்பான சட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொறி. இந்த வசனங்களில் இருக்கிற ஒவ்வொரு விளக்கத்தையும் நாம் போக போக நம்ம கற்றுக்கொள்வோம். பாருங்க, இதில் மூன்று பகுதியாக இந்த வாரங்கள் 70 வாரத்தை பிரிக்கப்பட்டிருக்கு. 7 வாரம், 62 வாரம், 1 வாரம் என்று சொல்லி மொத்தம் 70 வாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கு எருசலேமை கட்டுறதுலேருந்து 7 வாரம், அதுக்கப்புறம் ஒரு 62 வாரம். அந்த 62 வாரம் முடியும் போது மேசியா சங்கரிக்கப்படுவார், இயேசு சங்கரிக்கப்படுவார். அதற்கு பின்பாக அங்கே அந்த நகரத்தை, எருசலேம் நகரத்தை அழித்து போடுவார்கள். அந்த நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு, அந்த கடைசி அந்தி கிறிஸ்துவினுடைய ஜனங்கள், அவனுடைய மக்கள் அழித்து போடுவார்கள். அதை அழித்து போட்டதற்கு பின்பாக இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. அந்த ஒரு வாரத்தையும் ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிற வாரத்தின் பாதி வாரம், பாதி வாரம் என்று சொல்லி நாம், எனவே இந்த 70 வாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். நம்ம இந்த 70 வாரங்களில் நம்ம ஏற்கனவே இந்த 7:62 அது ஏற்கனவே முடிந்து விட்டது. எருசலேமை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கட்டளை வந்துச்சு. அதுக்கப்புறம் 49 வருடங்கள், 7 வாரங்கள், 7 வாரம், 7 49 வருடங்கள். அதுக்கப்புறம் 62 வாரம், 62 வாரங்கள் இன்று 7 வருடங்கள் அப்படின்னா 434 வருடங்கள். இந்த வருடங்களில் அங்கே முடிகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து மேசியா மேசியா வருவார். மேசியா வந்ததுக்கப்புறம் மேசியா சங்கரிக்கப்படுவார். இப்படி என்று சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் முடிந்து போன காரியம். எனவே இந்த கடைசி ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்தை குறித்து அது 7 வருடங்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த 7 வருடங்கள் என்றைக்கு நடக்கும் என்று சொல்லி சொன்னோன்னா, அது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னால நடக்கும், கர்த்தருடைய நாளுக்கு முன்னால நடக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற கிருபையின் காலம் தான் எவ்வளவு நாள் என்று சொல்லி நமக்கு குறிக்கப்படாத நாட்களாக இருக்கிறது. தேவன் இந்த கிருபையின் காலத்திற்கு அளவு சொல்லவில்லை, இது இத்தனை நாள் என்று சொல்லி. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் ஒரு வாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது 7 வருடங்களை குறிக்கிறது. அதற்கு முன்பாக இருந்த பகுதிகளிலே அநேக பகுதிகளுக்கு நாட்கள் நியமிக்கப்பட்ட நாட்கள், கிருபை நாட்கள் எவ்வளவு என்று சொல்லி தேவன் நியமிக்காத காலமாய் காணப்படுகிறது. எத்தனை நாள் கிருபையின் காலங்க ஆண்டவர் நமக்கு நியமித்து எழுதி கொடுக்கவில்லை. அவர் அதுக்காக அவர் கணக்கே வைக்காதபடி இல்லை, அவர்கிட்ட கணக்கு இருக்கு, ஆனால் அந்த கணக்கை நமக்கு சொல்லலை. ஆனால் இந்த வாரங்களை குறித்து கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 7 வாரத்தில் நடக்கிற காரியம் அங்கே 24 அதிகாரத்தில் 27 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 9 அதிகாரம், தானியல் 9 அதிகாரம் 27 வசனத்தில் அந்த கடைசி வாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் ரெண்டு பாதியாக இருக்குது. அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவறுப்பான செட்டையோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நியமிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும். இதில் அவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது அது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் என்று சொல்லி நாம் வாசிப்போமானால் அது சரியாயிருக்கும். அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவறுப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றார். இதனுடைய அர்த்தத்தெல்லாம் நம்ம பின்னால் படிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம இதெல்லாம் மிகவும் சுருக்கமாக, எவ்வளவு 2000 வருடத்திற்கு, 2000 கிட்டத்தட்ட 2500 வருடத்திற்கு முன்பாக நமக்கு இதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை மிகவும் விளக்கமாய் விரிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த வசனங்களை நாம் குறிக்கப்பட்ட விளக்க வசனங்களாக நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம். இந்த 7:62 வாரங்கள் எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான கட்டளை பிறப்பிக்கிற நாள் முதற்கொண்டு இந்த 7+62 என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த எருசலேமை திரும்ப கட்டுகிற காலம் எப்பொழுது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிப்போமானால், அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களுக்கும் 300 வருடங்களுக்கு முன்பாக
அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:28 நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 44:28 நான் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 44:28 நான் வாசிக்கும் பொழுது, கோரசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இங்க கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜா மேதிய பெர்சிய ராஜாவில் மிகவும் முக்கியமான ஒரு ராஜா. அந்த கோரேஸ் ராஜா அவர்தான் சட்டத்தை ஏற்றினார். என்ன சட்டம் அப்படின்னா, இடிந்து கிடக்கிற அந்த எருசலேமினிட இருக்கிற தேவ ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி, அந்த திரும்ப எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த தீர்மானம் எஸ்ராவின் புஸ்தகம் 1:1-4 அந்த பெர்சியா ராஜாவாகிய அந்த கோரேஸ் என்கிற ராஜா, அவன் 300 வருஷம், அவன் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னால ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி ஒரு ராஜா வருவார், அவன் சொல்லுவான் என்று சொல்லி சொன்னார். அந்த ராஜாவை குறித்து தான் தானியல்கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான நாள் முதற்கொண்டு 7+62 வாரங்கள் பிரபுவாகிய மேசியா வருவார், அவர் சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவு நாளும் அந்த வசனங்கள் நடந்தது போல இந்த கடைசி ஒரு வாரமும், அந்த 70வது வாரம், அதுவும் நிச்சயமாய் தானியலுக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அதே போல நமக்கு நடக்கும். தானியலுக்கு எப்படி சொல்லப்பட்டது போல எருசலேமை திரும்ப கட்டுவதற்கான கட்டளையை கோரேஸ் என்கிற ராஜா அவர் உண்டாக்கினார். அதோ அது மட்டுமல்ல, அந்த எருசலேம் கட்டப்பட்டதற்கு பின்பாக 7 வாரமும் 62 வாரங்களும் கழித்து பிரபுவாகிய மேசியா வந்தார், பிரபுவாகிய மேசியா சங்கரிக்கப்பட்டார் என்று எல்லாம் நாம் பார்க்கிறோமே. இதையெல்லாம் அப்படியே நடந்தது போல, இந்த 7 வாரமும் 62 வாரமும் நடந்தது போல, கடைசியாக இருக்கிற ஒரு வாரமும் நிச்சயமாய் நடக்கும். அந்த வாரம், அது மறுரூப நாளுக்கு அடுத்ததாய் காணப்படுகிறது. அந்த வாரத்தை குறித்து, 7வது வாரத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அநேகருடைய கூட உடன்படிக்கை ஏற்படுத்துகிற நாள். அந்த வாரம் பாதி சென்ற பொழுது அங்கே அந்த ஒரு வாரம், 70வது வாரம், 7 வருடங்கள், 3, 6, 7 வருடங்கள், அந்த வாரம் பாதி சென்ற பொழுது 3.5 வருடங்கள் கழிந்த பின்பு அங்கே அவன் ஒரு அருவறுப்பான அவன் சிலையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் வைப்பான். அந்த சிலையை வைத்த அந்த நாள் முதற்கொண்டு பயங்கரமான உபத்திரவ காலம் நடக்கும். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். அது பயங்கரமான உபத்திரவ காலமாய் காணப்படும் என்று சொல்லி அந்த 70வது வாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் தானியல் 2வது அதிகாரம், தானியல் 9வது அதிகாரத்தில் 24-27 வசனங்கள், மத்தேயு 24வது அதிகாரத்தையும் நாம் குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மத்தேயு 24வது அதிகாரத்தை குறித்து அதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் வருகிற வாரத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.